நீ புரியல மூக்குல ஒரு ஷெலே நம்ம போடுறதா சார். இதெல்லாம் இது மாதிரி எல்லாம் பிட்ல நிறைய போடுவோம். இளையராஜா சார் பத்தி சார் சூப்பர் அங்கிள். நான் கூட இந்த திருவாசகம் ஃப்ரெண்டாகி அவங்கள மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நான் வந்து பார்த்தது நான் அவங்களும் மணிரத்னம் சார். ஏன்னா நான் ஒருத்தி கற்றுக்கணும்னு யோசிச்சேன். அந்த பாப்பாக்கு இவங்க எழுத விடுறான் பணபலத்தில் இருந்து வந்த ஒரு விஷயத்தை குடிக்க வைத்து அதனால என் வை லைஃபோட அஜெண்டா நான் சந்தோஷமா இருப்பேன், சுத்தி இருக்கிறவங்களாம் சந்தோஷமா இருக்கும், நான் சந்தோஷமா இருப்பேன், நான் வைப்ரண்டா இருந்ததுன்னு மத்தவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம எல்லா நாளுமே வந்து ஹாப்பினஸ் எல்லாம் இருக்காதுல்ல சார், சில நாள் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். டெய்லி ஹாப்பியா தான் நல்லா சோகத்தை பார்த்து கேவலமா சிரிப்பேன் அப்படின்னு அது தெரிச்சு ஓடிடுவாது. ஐயோ இவங்க கிட்ட போய் நம்ப மாட்டேன் எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். சோகமே கிடையாது நம்ம லைஃப்ல. என்னைக்காவது நீ வந்து ஒரு கஷ்டம் வந்துது உனக்கு, நீயா அதை சரி பண்ணிருக்கியா கிடையாது, அதுவா போயிடும். இப்பதான் அது கேவலமா ராகிங் சொல்லி போலீஸ் எல்லாம் பிச்சு கொடுத்துருக்காங்க. இப்பதான் ராகிங்னா என்னன்னா வந்து சீனியரும் ஜூனியரும் தெரிஞ்சுக்கிறது. நாளைக்கு ஜூனியருக்கு வந்து ஒரு நோட்ஸ் வேணும் ஒரு சப்ஜெக்ட்ல அப்படின்னா நான் கொடுப்போம், என்ன தெரிஞ்சுக்கலன்னா நான் எப்படி கொடுப்பேன், அந்த ஜூனியர் வந்து எப்படி என்கிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் வந்தது. அப்படி ட்ரெயின்ல அப்படி போயினே இருக்கும் போது குரோம்போர்ட் கிராஸ் பண்ணும் போது வைஷ்ணவி காலேஜ் அது ஒரு காலேஜ் இருக்குது அப்படியே இருக்கும் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஓடி வந்து ட்ரெயின்ல ஏற மாதிரி ஏறிட்டு இறங்கிடும். ஏன்னா என்ன மாதிரி இன்னொருத்த கூட ட்ரெயின்ல இருப்பான், அவனும் அதே ஆளுக்கு அவனை கட் பண்றதுக்கு டீல் விட்டு கட் பண்றதுக்காக ஓடுற மாதிரி ஓடி இறங்கி இந்த மாதிரி பல சம்பவங்க. சொல்லுங்க சார், நிறைய இருக்கு எல்லா லவ்மே ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருந்தேன். வருது நார்மலாக அது ஃப்ரெஞ்சு கிளாஸ் போனேலான்னு நினச்சாங்க, ஆனால் அது தமிழ் கிளாஸ்க்கு வந்துச்சு. எனக்கு தெரியாது அப்போ நம்ம மேலே ஒரு ஃபீலிங்கு, அதுவும் கப்பல் விடலாம் சேர்ந்து டைட்டானிக் மாதிரி கையெல்லாம் வச்சு நிற்கலான்னு அது ஆசைப்பட்டுச்சு. எனக்கு தெரியாது நான் ஒரு மணி நடுவே வேடிக்கை பார்த்துனே இருப்பேன். அது வந்து ஒரு நாள் சொச்சு ஜான் வச்சு நீ கவிதைலாம் நல்லா சொல்லியாமல் எனக்கு ஒரு கவிதை எழுதி கொடுறா அப்படின்ச்சு. அந்த நேரம் பார்த்து கவிதையும் வரல ஒரு விலகனையும் வரல. ஸோ நான் என்ன பண்ணேன், நம்ம நண்பங்கிட்ட போய் சொன்னேன், மச்சேன் ஒரு கவிதை எழுதி கொடுறேன் எனக்கு டேய் நான் எழுதுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் ஒரு பாப்பாவை லவ் பண்ணுறேன், அதுக்கிட்ட அதை கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, நீ எனக்கு கொடுத்தனா நான் கவிதை எழுத்துறேன். சூப்பர்ல டீல் சார், நம்ம செய்ய மாட்டோமா சொல்லி பத்து பேர் கொடுக்கலண்டா மச்சேன், நீ பத்து பேர் எழுதி கொடுறாங்க அவங்க உட்காந்து பொறுமையாக உட்காந்து எழுதுறேன். அப்போ வந்து காலேஜில் வந்து அந்த ஃபவுண்டன் பெப்சிலாம் இருக்கும், அதில் வந்து அந்த ஜூஸை ஊற்றி குடிச்சிட்டு ஃபுல்லாக கவிதை எழுதுனேன். பக்கம் பக்கமாக எழுது ரெண்டு பக்கம் எழுதிச்சு
கடைசியில் வந்து என்ன பண்ணா, என் ஆசை காதலிக்கு அன்புடன் அப்படின்னு கீழே ஒரு சொக்கை பண்ணான். சம்ம கவிதை சீனாக இருந்துச்சு. அதை படிச்சுட்டு நானே அவனை லவ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் ஒருத்தி கருத்து கொடுக்கணும்னு யோசிச்சிருப்பாரு. அந்த பாப்பாவுக்கு இவன் கவிதை கொடுக்குறான். கொஞ்சமாச்சேன் ஒரு என்ன படம் ஏத்தாலும் ரஜினி சாரோட தலப்பாக்கட்டு அந்த பாபாவோடது, அதுக்கு வந்து மெயின் ரீசனே நீங்க தான். ரஜினிகாந்த் சார்கிட்ட காசு சொல்லலாம் அப்படின்னு போனேன். காசு சொன்னேன். அப்படி காசு சொல்லும் போதெல்லாம் வந்து அந்த கதையை வச்சு காமிக் புக்ஸ், அந்த கதையை வச்சு கேம்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமான பிளான் சொன்னேன். கலைஞர் ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போது வந்து நான் என்ன பண்ணேன், யாரை எந்த மீட்டிங் போனாலும் தலைப்பு கேட்டேன். அப்போது அந்த தலைப்பாக கேட்டுட்டு நான் போனேன். அவர் என்ன போய் பார்த்துட்டேன், அந்த பாக்கெட்லாம் கைவிட்டேன், இப்போ பேக் பாக்கெட்லாம் கேட்டுட்டேன். அது அந்த ஸோ அதெல்லாம் பார்த்து கதையெல்லாம் கேட்டு, இந்த கதை ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுது, ஆனால் உங்களை நான் கூப்பிடுவேன் அப்படின்னு. அப்புறம் அந்த தப்பு லுக்லாம் பண்ணிட்டு இருந்தது கூப்பிட்டு கெச்சி வச்சு அந்த செக் கொடுத்து என்ன ஹாப்பி ஐட்டம் அப்படி கிளம்பி மணாலி போட்டேன். நம்ம அடுத்தது வந்து உங்களுக்கு கமல் சார் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எங்கள் எல்லாருமே தெரியும். நான் எங்கள் வீட்டில் சண்டைலாம் போட்டுருக்கேன், தம்பியெல்லாம் ஆச்சு மூஞ்சிலாம் வச்சுருக்கேன். ஒரு நாள் என்னன்னா, கமல் சார் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. கேமரா ஆஃபீஸ்தான் அவர் ரசிக்கேன், அவர் கலைஞர் நமக்கு எல்லாத்தையும் ரசிப்பார். அவர் ரசிக்கிறேன். இவன் யார் சொல்லுது ஆன்சர் ஆச்சு, இன்னும் கட்டலாக இருக்கான். ஓரம் போ படத்துல இருந்து இப்போ சார்பாட்டா பரம்பரையிலயும் நீங்க ஆர்யா கூட நடிச்சிருக்கீங்க, அவரோட அந்த டிராவல் பத்தி சொல்லுங்க. உடனே நீங்க பஸ் ட்ரெயின் என்ன சொல்லாதீங்க, அத ரெண்டு படத்துலயும் ஓரம் போல டெய்லி ஆர்யா ஒரே நடிச்சிருக்க மாதிரி கேள்வி படம். 5 வருஷம் முன்னாடி அந்த படம், 5 வருஷம் அப்புறம் இந்த படம். நாங்க ரெண்டு பேரும் வந்து லக்கி காம்பினேஷன். நான் நினைச்ச படம் சக்சஸ். நான் சார்பாட்டா நடிக்கிறது காரணமான ரஜித் தம்பிக்கு நன்றி. ஓரம் போல் நடிக்கிறது காரணமா அந்த என் தோழருக்கு சொல்லி நன்றி. இந்த ரெண்டு படத்துலயும் என்ன ஆசையா பாத்துக்கிட்ட எங்கள் லண்டன் ஆரியாவுக்கு நன்றி. வாழ்க ஓரம் போல். A few moments later. Cheers. Cheers sir. காலை எந்திரிச்சோன்னா இதான் குடிக்கணும். ஏன் சார்? ஏன்னா இது வந்து உடம்பு கூலாகும், பாடி தெம்பாகும், அப்புறம் நல்ல எண்ணங்கள்லாம் வரும், கண்ணு பழம்பலான் இருக்கும், ஸ்கின்னு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதை வந்து நீ மரத்தாட்டில் உட்காந்து குடிச்சோன்னா வேறு ஏதோ குடிக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் குடிச்சுருவோம். குடிச்சு பாரு எப்படி இருக்கு சார். நம்பி குடிக்கிற சூப்பராக இருக்கு சார். என்னன்னு சொல்லுங்க. ஆ இதோட இன்க்ரீடியன்ட் என்னன்னு சொல்லுங்க சார். நீங்க இது நொங்கு போட்டிருக்கீங்க, வேற என்ன சார் மிக்ஸ் பண்ணி? எல் நீர் நொங்கு, அதுக்கப்புறம் அதுல ஒரு தேன் இருக்கு லைட்டா, அப்படியே அந்த ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு சும்மா செம்மையா நொங்கு ஐஸ் கியூப் சார். ஐஸ் போட்டிருக்காங்க சார் உள்ள. ஐஸ் கியூப் தான் ஒரு லைன் ஃப்ரீசர் வச்சிருக்கோம்.
ஹாலிவுட்ல போய் கதை சொல்லீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இதை பத்தி சொல்லுங்க. அந்த நம்ம கிட்ட கதை எங்க வேணாலும் சொல்லலாம், கோடமகளே சொல்லலாம், பாலிவுட்ல சொல்லலாம், டாலிவுட்ல சொல்லலாம், எல்லா ஊர்லயும் சொல்றோமே ஹாலிவுட்ல சொல்லலாம்னு சொல்லிட்டு அங்க போய் ஜிம் ரேகல் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு 6 ஆஸ்கர் வாங்கிறார் லாட் ஆஃப் தி ரிங்ல. அப்புறம் வந்து மைக்கேல் பேசர், அவர் ஸ்பீட் ப்ரொடியூசர், அவர்கிட்ட போய் கதை சொன்னோம். ரொம்ப பெரிய பயங்கரமான கதைலாம் ஒண்ணும் கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கம்மிங் சூன், கம்மிங் சூன்னு நிறைய பேர் பைபிள் சொல்லுகிறாங்க. நான் நம்மளுடைய தாட் என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் அடிக்கடி வந்துன்னு போறாரு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஜானுவரி கூட இன்டர்வியூ பண்ணோம். இன்டர்வியூ பண்ணால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், சம்பளம் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், நல்ல ஒரு ஆக்டரை வந்து இன்டர்வியூ பண்ண ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அப்புறம் ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ ஒரு லைஃப்பில் ஒவ்வொருத்தனுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறதுக்குன்னு யாராவது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஒருத்தங்க வந்துட்டு போவாங்க, அவங்க தான் ஜீசஸ் கிரைஸ்ட். இவங்கெல்லாம் சும்மா நின்று ஜீசஸ் இஸ் கமிங் சூன், கமிங் சூன்னே இருக்காங்க. அவர் வந்தால் போகிறது இவங்க பாடுறது கிடையாது. அதான் நம்ம கதையே. சூப்பர் சார். ஜீசஸ் ஹாலிவுட் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் குடிங்க. நல்லா இருக்கா? இல்லை நல்லா இல்லை. நல்லா இல்லை. நல்லா இருக்கு சார். இன்னொரு இன்னொரு கிளாஸ் தான் ஆங்கர் என்ன ஜான் விஜய். கல்லை குடித்து விட்டு ஆங்கரை எடுத்து கடலில் போட்டு அப்படி நிறுத்துவார்கள். இளையராஜா சார் பத்தி சூப்பர் அங்கிள். நான் வந்து அவங்க கூட இந்த திருவாசகம் டைமில் ஃப்ரெண்ட் ஆகி அவங்கள மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நான் வந்து பார்த்தது தான். அவங்களும் மணிரத்னம் சார் தான். ஸ்பான்டினியூஸாக சிவகார்த்தி கட்டம் வரை சூப்பராக ஜோக் நடிப்பாங்க. அப்புறம் இசை, இசையும் கடவுள். அவர் எல்லாத்தையுமே இசை பேசுறது, பாடுறது, சிரிக்கிறது, சொல்கிறது, தட்டுறது, எல்லாத்துலேயுமே இசை. அப்புறம் இறைவனின் அடியார் அண்ட் ரொம்ப நல்ல மனிதர். திருவாசகத்தோடைய அவருடைய சிடி கவர்லாம் நல்லா டிசைன் பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஷோலாம் பண்ணோம் பெருசாக கான்சர்ட். அப்புறம் முதல் முறையாக அவருடைய கான்சர்ட் பண்ணேன். மியூசிக் அகாடமி பெருசாக சிறப்பாக. சார்பட்ட பரம்பரையில் வந்து நீங்க பேசின டயலாக்ஸ் வந்து நிறைய அந்த ஸ்பாட்ல வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணதா நாங்க கேள்விப்பட்டோம். அந்த ஏதாவது இன்ட்ரஸ்டிங் விஷயம் என்ன ஒரு பண்ணி பரம்பரை, பட் ஆனா அந்த இது ஏ ரகுலே நீ புரியல, நான் மூக்குல ஒரு ஷேலே நம்ம போடுறதா சார். இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அந்த பிட்ல நிறைய போடுவோம் நம்ம. நம்ம ரஞ்சித் தம்பி வேற ஓகே சார், ஓகே 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 சூப்பர் நான் சூப்பர் நான். அது ஆக்சுவலாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க அப்போ, ஆங்கிலோ இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அதனால இட் வாஸ் குவாய்ட் ஈஸி ஃபார் மீ. ஆனால் ரொம்ப பயந்தேன். நான் ஃபுல்லாக டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யாராவது பார்த்துருந்தேன் அந்த ஆள் பட்டர் இங்கிலீஷ் பேசுகிறான், சும்மாவே ஓவராக நடிப்பாங்க, ஓவர் ஆக்டிங் ஜான்விஜ், இதில் வேறு கேவலமாக இங்கிலீஷ் பேசுகிறானே அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. இல்லை அவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றிலாம் ஓவராக பேசுகிறேன். நான் பேசுவேன், ஏய் என்னடா ஃப்ரெண்ட்ஷிப், பிஎம்பிஎம் ஃப்ரெண்ட்ஷிப், பிகா ஜெய் பண்ணுற போது இல்லை நான் வரது தண்டவளம் ஒரு ட்ரெயின் ஒன்று மனப்பாவியா அப்படின்னு அதான் பொறுத்து கொட்டதுக்கு நான் ஆம்பளை பேசலாம் ஆம்பளம். இந்த மாதிரி நான் ஏதோ கேவலமாக பேசினேன், கீர்த்தனா வந்து வெக்கப்பட்டார் அப்படின்னு நெடுங்கினார், இவரு ஜான் விஜய் பேசினார் அப்படின்னு நாளைக்கு மேலே கேசி கேஸ் போட்டுருப்பாங்க. சினிமா டைலாக்னு சொல்லி சொல்லுறேன், நீ கேட்டனால தான் சொன்னேன். சார் பேசுறது எல்லாமே சினிமா டைலாக்ஸ் தான். ஆமா, கீர்த்தனா அருமையா கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி இன்டர்வியூவர் ஆங்கர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா எங்களை பார்த்து நடிகர்களுக்கு குஷியா பதில் சொல்லுவோம். அதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படலாம். இந்த இன்டர்வியூவை எங்களுக்காக அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. கீர்த்தனா எங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அருமையா கேள்வி கேட்டு என்னையும் குஷிப்படுத்தி உங்களையும் குஷிப்படுத்துறதுக்கு கீர்த்தனாவுக்கு நன்றி. தேங்க்யூ சார். என் வேலையை ரொம்ப சுலபமா முடிச்சு அவரே க்ளோசிங் லிங்க் கொடுத்துட்டாரு. சோ இதோட என் இன்டர்வியூ முடிஞ்சது. தேங்க்யூ சோ மச். லைஃப் சூப்பரா ஹாப்பியா என்டர்டெய்னிங்கா வச்சுக்கிறதுக்காக உங்களுக்காக வந்திருக்குது வா தமிழா. இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.